செட்டியார் தொலைக்காட்சிக்கு தொடர்ந்து நல்லாதரவளித்து வரும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு பதிவில் சேலம் மாவட்டம் வேலூரை சார்ந்த தான் தோன்றீஸ்வரர் திருக்கோயிலினுடைய சிவபெருமான் மிளக செட்டியார் அவர்களிடத்துல திருவிளையாடல் செய்த ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் தெரிஞ்சுக்க போறோம். முன்னொரு காலத்துல இந்த பகுதியில மாணிக்கம் செட்டியார் அப்படிங்கிறவரு வசிச்சுட்டு வந்தாரு. மிளகு வியாபாரியான இவர் மிளகு செட்டியார் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்பட்டாரு. அவரு தினமும் மிளகு மூட்டைகள் எல்லாம் மாட்டு வண்டியில ஏத்திட்டு போய் சந்தைக்கு போய் வித்துட்டு வருவாரு. ஒரு நாள் சந்தைக்கு போயிட்டு இருக்கும்போது ரொம்ப களைப்பா இருந்துச்சு. ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. அப்போ சமையல் செய்யறதுக்காக சுண்டக்காய்களை எல்லாம் சேகரிச்சு ஒரு கல்லுல வச்சு நசுக்கிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு ஒரு சத்தம், அச்சுச்சோ எனக்கு கல்லடிப்பட்டு தலை ரொம்ப வலிக்குது, உன் மிளகை எடுத்து அரைத்து பத்து போட்டு விடு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. மிளக செட்டியாரு சுத்தியும் முத்தியும் பார்த்தாரு, ஒருத்தருமே இல்லை. எங்க இருந்துதான் சத்தம் வருதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயந்து போன மிளகு செட்டியார் என்கிட்ட உளுந்துதான் இருக்கு அப்படின்னு அவசரமா சொல்லிட்டு அந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. வீட்டுக்கு போய் மூட்டையை திறந்து பார்த்த போது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. அவர்கிட்ட இருந்த மிளகு எல்லாமே உளுந்தா மாறி போயிருந்துச்சு. அவரு பதறி போய் அந்த அசரீரி கேட்ட இடத்துக்கு மறுபடியும் போய் இறைவனை வேண்டினார். அப்போ நீ சுண்டக்காய் நசுக்கிய இடத்து மண்ணை எடுத்து அந்த உளுந்தின் மீது தூவு அப்படின்னு ஒரு அசரீரி கேட்டுச்சு. அதன்படியே அவர் பண்ண மறுபடியும் அந்த உளுந்தானது மிளகா மாறிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த வியாபாரி தான் சுண்டக்காய் நசுக்கிய கல்லை பார்த்தாரு. அப்போ அது சுயம்புலிங்கம்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா மிளகு செட்டியார் அவர்கள் அந்த பகுதியில இந்த திருக்கோயிலை கட்டியதாக தல வரலாறு கூறுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய பதிவு சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நம்புறோம். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்தே இருங்கள் செட்டியார் தொலைக்காட்சியுடன். மேலும் இந்த பதிவை பத்தின உங்களுடைய உயர்வான கருத்துக்களை கருத்து பெட்டியிலே பதிவிடுங்க நண்பர்களே. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செந்தூரா. நன்றி நண்பர்களே.